மலை மேலே இருக்கும், தட்ஸே பிரான்மலை. ஐ திங்க் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பிரான்மலை நெக்ஸ்ட்டு பிளானு அங்கே பிரான்மலை தான். இங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு பிளேஸ் இருக்குது. ஏரியா பாருங்கள், சரௌண்டிங் ஏரியா வேறு லெவலில் இருக்கும். இன்னும் கார்னர் எட்ஜ் அங்கிட்டு போய்க்கிறேன். எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க, என்னன்னு தெரியலை. இது நார்த்தாமலை, இங்கே நார்த்தாமலை வியூவு. இங்கே விஜயாலயா சோழல் ஈஸ்வர் கோவிலுக்கு ஆல்ரெடி நம்ம போயிட்டு வந்துட்டோம். திரும்ப அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கே கிடைக்காது. செப்பலை ரிமூவ் பண்ணிக்கலாம், கோவிலுக்குள்ளே போகும். இங்கே தான் நான் ஒரு 12th படிக்கிறப்போ இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு வர வந்திருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் அகெயின் இதே ஒரு கோவிலுக்குள்ள விநாயகர். பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன இடம், அழகாக கட்டியிருப்பாங்க கோயிலை. சின்ன தூணு எல்லாம் வச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னொரு ஒரு ரோடு இருக்கும் அப்படின்னு. அதான் அந்த ரோடு தான், இன்னொரு ஒரு ரோடு வழியாக தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி. இந்த வழியாக வந்து அன்னாவாசல் வழியாக போகலாம். அன்னாவாசல் இந்த வழியில் போகலாம். இப்படி தான் நாங்கள் அப்படியே போய் சித்தனை வாசலோடு பிடிச்சி அப்படியே திருப்பி ரிட்டர்ன் ஊருக்கு போயிடுறோம். எப்போ 2013 ஒரு 15 வந்து நாங்கள் இந்த ஒரு வேலையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போதைக்கு பைக்கில் இது அங்கே உள்ள முருகன் கோவில் மயில் முருகன் குடுமையான் மலை. பாதி மலை சுற்றியாச்சு. இந்த இடத்துல ஒரு விளக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த இருங்க. இந்த விளக்கில் விளக்கு ஏற்றினான்னு வச்சுக்கோங்களேன், சரௌண்டிங்கிலேருந்து எங்கே இருந்து பார்த்தாலுமே இந்த லைட்டு தெரியும். அதாவது கோயிலில் வந்து பூஜை நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இது ஒரு அலர்ட் மாதிரி. செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்களா, இங்கேருந்து எங்கே இருந்து பார்த்தாலும் தெரியும் இந்த வெளிச்சம், ஒரு விளக்கு எரியற மாதிரி. இது இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம ஆளுக பண்ணது, அந்த காலத்தில் அவங்க பண்ணதில்லை. இந்த கோயில் இது எல்லாமே இதுலேயும் வந்து பயங்கரமாக இந்த நாயக்கர்களோட ஸ்டாச்சு இருக்குது. இது எல்லாமே வந்து நாயக்கர்களால் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் ஒரு 3 வந்து இதில் வந்து ஒரு பங்கு பெற்றிருப்பாங்க, பாண்டியர்கள் சோழர்கள் நாயக்கர்கள். இதில் வந்து இந்த நாயக்கர்கள் இருக்கிறப்போ முஸ்லீம்ஸ் வந்து பாதி பேர் இதில் சண்டையெல்லாம் போட்டு அங்கே இருக்கிற கையெல்லாம் வந்து உடச்சிட்டு நாங்கள் இருக்கிறப்ப நீங்கள் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசி சண்டையெல்லாம் நடந்து அவங்களோட ஸ்டாச்சுவில் இருக்கிற அந்த கை மூக்கு இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் உடச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து 100 மாற மாற இது அப்படியே கடந்து வந்துருச்சு. அந்த ஸ்டாச்சுவை வந்து பாதி பேர் வந்து சண்டையெல்லாம் போட்டு அந்த ஸ்டாச்சுவை எதுவும் பண்ண முடியாமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போது இது எல்லாமே வந்து மிச்சம்தான். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வேறு லெவல். இந்த உள்ளடிக்கு உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வச்சு நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். வேறு லெவலில் இருக்கும் அந்த உள்ள விஷயங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லவே முடியாது. ஊ ஊ காத்தா பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க லொக்கேஷன். Thank you.
ஏன்னா அங்கே தான் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். பட் ஒரு 10-15 கிலோமீட்டரில் வந்து பக்கத்தில் வேறு எந்த மலையுமே இல்லை, அது ஒரு மலை தான். ஐ திங்க் அந்த மலையாக தான் இருக்கும். சரி வாங்க கிளம்பலாம். மணி சரியாக சொல்லி சூப்பராக இருந்துச்சு. இந்த அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு மரம் ஒன்று, பட்ட மரம் ஒன்று கிடந்துச்சு. இப்போ அதையும் காணா யாரை விறகரிக்கிறதுக்கு எரிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த தண்ணி மட்டும் எப்போவுமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இங்கே வந்தால் இந்த தண்ணி கிடக்கும். இதுக்கு முன்னாடி வரும்போது கொஞ்சம் அடியில் இருந்துச்சு, அப்பவும் தண்ணி கிடந்துச்சு. ஆனால் என்ன, தவளை கொஞ்சம் நிறையா கிடந்துச்சு. இப்போ தவளையை காணா தண்ணி மட்டும் ஹெல்மெட் அந்த பாருங்க இருக்கு. ஹெல்மெட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு நல்ல நிழல் கிடச்சிருக்கு. பா மலையில் ஏறினதுலேருந்து ஒரு நிழல். ஏதோ ஒரு இருக்க மாதிரி ஒரு வழி இருக்கு, அங்கே போய் பார்த்துருவோம். நான் ஆடெல்லாம் நிற்கிது. நானும் பார்த்துருக்கேன், சும்மா மறந்துருச்சு. இதுக்குள்ள என்ன இருக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாத அளவுக்கு தான் அந்த கோவில். பாபாக்களோட சத்தம் சரியான பேர் ஹெல்மெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். ஒரு வழியாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்புறோம், கீழே இறங்குறோம். ஆக்சுவலி வந்து மலையிலேருந்து கீழே இறங்குறோம். சின்ன ஒரு கோவில், ஆனால் உள்ள எதுவும் இல்லை, லாக் பண்ணியிருக்கு. ரிட்டர்ன் நம்ம வந்த வழியிலே இறங்குறோம். இடத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கு, பார்த்துட்டு போயிடுவோமா. ஆக்சுவலி இதுதான் வழி. நம்ம தான் அங்கிட்ட அந்த பக்கம் சுற்றி வந்து வண்டியெல்லாம் நிப்பாட்டு நேரம் வந்து நம்மளாக வந்த ஒரு வழி, வழித்தடம். ஆக்சுவலி பாதை இது, இதில் இருந்து இறங்கி அப்படியே கீழே போக வேண்டியது. நம்ம அந்த வழியில் போக மாட்டோம். நம்ம அந்த ஒரு பாறையில் விநாயகரை செதுக்கியிருக்காங்க, இந்த ஒரு இதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் இப்படியே போக வேண்டியதான். தொல்லியல் துறை ஆர்கியாலஜிஸ்ட் டேக் ஓவன் என்ன எப்போ எடுத்திருக்காங்கன்னா 2010. அப்போதைக்கு தான் அவங்க வந்து அண்டர்டேக்கிங் பண்ணியிருக்காங்க. சர்வக்கே ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குற வண்டிகிட்ட போய் தண்ணி எடுத்து குடிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாறைகள்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ரொம்ப அழகான பாறைகள். ரிட்டர்ன்
ஈரான் மலை தான் ஏறுறப்ப என்ன ஆக போறேன்னு தெரியல. வந்தாச்சு, ரெண்டு மாறையிட்டு ஒரு வழியா மொத்த குடுமையான மலையும் முடிச்சுட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். நல்லா சூப்பாக இருக்கு. கொஞ்சம் வழக்குனாலும் அந்த எண்டு தெரியுது, அங்கே தான் போய் நிற்போம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போக வேண்டியதுதான். முடி வேறு வழக்கணும்னு ஆசைப்படுறது உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு அப்படி கண்ணுக்குள்ளேயே வந்து வண்டியும் ஓட முடியல, அப்படியா கிளிப்பையும் வேறு போட்டுட்டு வந்துட்டேன்னா. ஸோ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கேப்ல போயிட்டு இருக்கு, எப்படி மின்னு பல பலன்னு வழுக்கிறதுக்கு தகுதியான பாரு, பக்காவா வழுக்கும். வழியா ஒரு 40% முடிச்சிட்டோம். அப்பா இறங்கியாச்சு, செல்லக்குட்டையும் பார்த்துட்டோம். பக்கத்தில் இந்த இடத்துக்கிட தான் நம்ம நின்னோம். அம்மா செம்ம காத்து குப்புன்னு மேலே தூக்குனுச்சு. அப்படியே மலைக்கு பக்கத்துலேயே போவோம், வெயிலாக இருக்குது. அம்மா தாகம் எடுக்குது, நாக்கெல்லாம் வறண்டு போகுது. செம்ம ஒரு பிளேஸுங்க, அப்படியே படுத்து கூட தூங்கிடலாம் போல ஒரு, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஆப் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம், நம்ம நினச்சதுதான். கொஞ்ச நேரம் உட்காரலாம். அப்பா அம்மா உட்காந்தாச்சு, காலை நீட்டி போட்டாச்சு. நம்ம நினச்ச ஒரு பிளேஸ் தானா? நார்த் சைடு இதுன்னா பொதுவாக நார்த்து காட்டுது. பேசிக்காக இந்த இடத்துல வந்து இதுதான் நம்ம போக வேண்டிய இடம். அதாவது பிரான்மலை இதுனா கரெக்டாக பொசிஷனில் இந்த நார்த்துங்கிட்டனா இதுதான் டிசிஷனு. ஸோ இதுதான் நான் பிரான்மலை. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, இதில் போக வேண்டியதுதான், இதில் தான் போகணும். ரெண்டு கட்டு தாண்டி அதில் கிராஸ் ஆகணும், கிராஸ் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதுதான். கண்டுபிடிச்சாச்சு. மணி 11:30, இறங்கி கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு
அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு மதியத்துக்குள்ளே போயிடலாம். அங்கே போயிட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக மேலே ஏறினோம்னா முடிஞ்சிடும். மதியத்துக்கு மேலே மேலே போயிட்டு ஒரு 3 மணிக்கு 4 மணி போல் அங்கேருந்து கீழே இறங்கினோம்னா ரிட்டர்ன் கரெக்டாகிடும். சரி ஓகே, கிளம்பலாம். ரெஸ்ட் எடுத்தது போதும். சரி ஓகே, நான் கீழே இறங்கிட்டு வண்டிக்கிட்ட போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. கரெக்டாக நம்ம செல்லக்குட்டி நிழல்ல நிற்கிது, வெயிலில் நின்று கஷ்டப்படுத்தலை செல்லக்குட்டியா. வந்தாச்சு, ஒரு வழியாக டவுன் பண்ணியாச்சு, மேலே உரிமையான மலையிலேருந்து கீழே டவுன் பண்ணியாச்சு. இன்னும் 38 கிலோமீட்டர், ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலு. ஓகே, தண்ணி எடுத்து கொடுத்து